ரோஜா தம்பி சமையல் அறையில் நாம் செய்ய போகிறது தேங்காய் உப்புட்டுங்க. தேங்காய் உப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 கப்பு மைதா எடுத்திருக்கோம். போய் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன். ஸோ 2.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிட்டோம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யறதுனாலும் சால்ட் ஆட் பண்ணணும், அப்போ தான் ஸ்வீட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணாததுனால இதை நல்லா ஊற வைக்கணும். ஸோ எண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா தான், பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கணுங்க. ஒரு மணி நேரம் இதை வந்து நாம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூர்ணம் செய்கிறத பார்க்கலாம். கடாயில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லத்தை இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் 1/2 மூடி திருகி வச்சுருக்கேங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துருச்சு. ஆறுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு மூடி பிசைஞ்சு வச்ச மைதா மாவை நல்லா எடுத்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசையிறோமோ அப்போ தான் ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக வரும். மைதா வந்து நல்ல சாஃப்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு உப்புட்டு வந்து டேஸ்டியாக இருக்கும். உப்புட்டு செய்யறதுக்கும் கரெக்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நாம் தொட்டு பார்த்தோம்னா மைதா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டாக ஓகே. இப்போ நல்லா கரெக்டாக பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம உப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி கட்டையில் 1 உருண்டை மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிக்கங்க. மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு பூர்ணத்தை எடுத்து வைக்கலாம். பூர்ணத்தை எடுத்து வச்சுட்டு 4 பக்கமும் அதை வந்து ஃபோல்ட் பண்ணலாங்க. 4 சைட்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் அதை வந்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற கட்டையில் வந்து கரெக்டாக வச்சு தேய்ச்சிக்கலாங்க. பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு பார்த்து கரெக்டாக தேய்க்கணும். அப்போ தான் நம்ம சுடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வெள்ளம் வெளியில் வந்ததுன்னா கருகிரும் உப்புட்டு. இப்போ கரெக்டாக தேய்ச்சாச்சுங்க. நம்ம தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளவு தாங்க, உப்புட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு என்னால் சப்பாத்தி கட்டையில் தேய்க்க தெரியல அப்படின்றவங்க ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு பூர்ண 1 உருண்டை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த உருட்டுற கட்டையில் தேய்க்காமல் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அந்த கையிலேயே தட்டிக்கலாங்க. இப்போ தட்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸி, கரெக்டாக பக்குவமாக தட்டுவோம். இன்னொன்று, ஒரு துளி கூட பூர்ணம் வந்து வெளியிலேயே வராது. பாருங்கள் கரெக்டாக தட்டிக்கலாம். நம்ம பக்குவத்துக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் தட்டிக்கலாம். வெள்ளமும் ஈக்குவலாக போகும். புதுசாக செய்கிறவங்களுக்கு அதில் தேய்க்க வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எடுத்து கல்லில் போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்துக்கலாங்க. அவ்வளவு தாங்க. இதுவை விட ஈஸி எப்படின்னா வாழை இலை தாங்க. வாழை இலையில் எண்ணெயை தடவி இதே மாதிரி 4 சைடு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சதை கையில் தடவி கையிலேயே மெல்லமாக தட்டி எடுத்து கல்லில் போட்டு திருப்பி எடுத்தால் சுவையான தேங்காய் உப்புட்டு ரெடிங்க. அவ்வளவு தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாங்க தேங்காய் உப்புட்டு.